அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிரா சட்டசபையில் முதல்வர் ஷிண்டேவுக்கு 164 பேர் ஆதரவு. பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்தார். வேட்டு மாடிப்படியில் தவறி விழுந்தார் லாலு பிரசாத் யாதவ். தோள்பட்டையில் எலும்பு முறிவு, முதுகில் காயம் ஏற்பட்டது. வாடகை உயர்த்தக்கோரி துறைமுக கண்டெய்னர் லாரிகள் வேலை நிறுத்தம். 6000 லாரிகள் நிறுத்தப்படுவதால் கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கலாம். பெரியாறு அணை உடைக்க கேரளாவில் கையெழுத்து இயக்கம். தமிழக விவசாயிகள் கண்டனம், தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். இந்தியாவில் மேலும் 16,000 மேற்பட்டோருக்கு கோவிட் உறுதி. கேரளா, தமிழகம், மகாராஷ்டிராவில் அதிக தொற்று பதிவானது. சமாஜ்வாதி கட்சியின் அனைத்து பதவிகளையும் கலைத்தார் அகிலேஷ். அடுத்தடுத்து தேர்தல் தோல்வியால் கட்சி கட்டமைப்பை மாற்றியமைக்க திட்டம். ரிஷிபந்தியம் அருகே ஜெயலலிதா சிலை அகற்றுவதை எதிர்த்து விடிய விடிய போராட்டம். கருணாநிதி சிலையையும் சேர்த்து அகற்றியதால் முடிவுக்கு வந்தது. கோடியக்கரையில் மீன்பிடித்த 12 தமிழக மீனவர்கள் கைது. விசைப்படகையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. கந்துவட்டிக்கு எதிரான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும். போலீசாருக்கு டிஜிபி உத்தரவு. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை 22 மணி நேரத்தில் கேரளாவில் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. சென்னையில் நடைபெற்ற ஜெகநாதர் ரத யாத்திரை பஜனை பாடியபடி உற்சாகமாக பங்கேற்ற பக்தர்கள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் 257 ரன் முன்னிலையுடன் இந்திய அணி. விம்பிள்டன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சா ஜோடி அபார வெற்றி, காலிறுதிக்கு முன்னேறியது. திரௌபதி முர்மு வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கே பெருமை. செயற்குழுவில் பிரதமர் மோடி பேச்சு. இன்னும் 40 ஆண்டுக்கு பாஜக ஆட்சிதான். செயற்குழு கூட்டத்தில் அமித்ஷா பேச்சு. நீங்கள் தவறிழைத்தால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை.